வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமாட்டு குழுவில் இருக்க உறுப்பினர்கள் ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு குழுவாட்டு உருவாக்குனா அவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து அந்த திட்டத்து மூலமாக நமக்கு ஒரு சின்ன தொகை தருவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு தொழில் குழு ஆரம்பிக்கணும். அது மூலமாக நாங்கள் என்ன குழுவாட்டு என்னம்மா என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நம்ம ஏரியாவில் நிறையா தேங்காய் கிடைக்குது. அதனால் நம்ம தேங்காய் வாங்கி காய வச்சு இப்படி மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம அதை கொண்டு வந்து விற்கலாம் அப்படின்னு. ஏன்னா மிஷின்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க பல்காக அமௌண்ட்டு தரமாட்டாங்க, கம்மியாக தான் தருவாங்க. அதனால் நம்ம எண்ணெயாக வாங்கதை விடையும் நம்ம தேங்காய் வாங்கி காய போட்டு அரைச்சி அந்த எண்ணெயை கொண்டு வந்து நம்ம கொஞ்சமாக லாபம் போட்டு மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இப்போ அரைக்கிறதுக்கு வந்திருக்கோம். வின்னர் எண்ணெய் குழு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு எல்லாம் அரைச்சி இப்போ வாங்கிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் ஆட்டோவில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து பாட்டில் எல்லாமே நாங்கள் தனியாக வாங்கியிருக்கோம். பாட்டிலுக்கு தனி ரேட்டு, மூடிக்கு தனி ரேட்டு, அதில் உள் மூடிக்கு ஒரு ரேட்டு, இப்படி எல்லாமே நம்ம பார்த்து தான் கொடுக்க வேண்டியிருக்கேன். நீ லேபிளுக்கு ஒரு ரேட்டு, இப்படி எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சமாக தான் லாபம் வைக்க முடியுது, நிறையெல்லாம் லாபம் வைக்க முடியலை. ஆனால் வந்து எண்ணெய் நம்ம நல்லா சுத்தமாக இருக்கும், எந்த கலப்படமும் இல்லாதது. இப்போ நம்ம வெளியே வாங்கக்கூடிய எண்ணெய் வந்து நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைச்சாலுமே அதில் என்னென்ன எல்லாம் கலக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது இது எல்லாமே பெரிய கம்பெனியோட தொழில் ரகசியங்கள். அதுக்குள்ளே நம்ம நிறையா நுழைஞ்சி பார்க்க வேண்டாம். அதாவது நம்ம ஏரியாவில், அதாவது எங்களுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள மக்கள் தான் அந்த எண்ணெயை வாங்கணும். அதாவது ரொம்ப தூரத்துக்கெலாம் கொண்டு போய் விற்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வண்டியெல்லாம் வச்சு அந்த அளவுக்கு பெரிய தொழிலாக பண்ணது மாதிரி ஒரு இது இல்லை, அதுக்கு சப்போர்ட்டும் இல்லை. மக்கள் அப்படி யாரும் போக மாட்டாங்க, வண்டியெல்லாம் கொண்டுட்டு போய் நம்ம கடை கடையாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நாங்களே வாங்கிட்டு வந்து எங்கள் குழுவிலே நாங்கள் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள், அதனால் ரொம்ப லாபமும் போடாமல் சுத்தமாக அந்த தேங்காய் நல்ல தேங்காய் பார்த்து, அதுலேயுமே நம்ம தேங்காய் காய போட்டு எடுக்கிறதுலேயுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கொஞ்சம் மழைலாம் வந்து அந்த தேங்காய் நனைஞ்சிட்டுனா அந்த எண்ணெய் நல்லா இல்லாமல் போயிடும், நல்லா வாசமாகவும் இருக்காது, ஒரு மாதிரி வாடை அடிச்சிடும். இதுலேயுமே மரச்செக்குக்கு தனி ரேட்டு, மற்றபடி இரும்பு மிஷினில் அரைக்கிறதுக்கு தனி ரேட்டு, அப்படி நிறையா வகைகள் இருக்குது. நாங்கள் மரச்செக்கில் கொஞ்சம் அரைச்சி வாங்கினோம், மற்றபடி இரும்பு செக்குலேயும் கொஞ்சம் அரைச்சி வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம், வச்சுருக்கோம். அதுதான் இன்றைக்கி திறப்பு விழா வச்சுருக்கோம். எங்கள் ஏரியாவில் உள்ள ஆரே வந்திருக்காங்க, முன்னாள் தமிழ்நாடு கிராம வங்கி மேலாளர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க இப்போ பணி ஓய்வு பெற்றிருக்காங்க, சென்னையில் இருந்தாங்க, ஆனாலும் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்திருக்காங்க. எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கூட்டமைப்புக்கு. இப்போ வரங்க, இப்போ எண்ணெய் எல்லாமே நாங்கள் இப்படி ஊற்றி அழகாக அடுக்கி வச்சுருக்கோம், நல்லாயிருக்கு. இது வந்து இந்த மஞ்சள் மூடி வந்து ஒரு ரேட்டு, மஞ்சள் மூடி தான் மரச்செக்கு, இது வந்து இரும்பு செக்கு. சிவப்பு மூடியில் வந்து இரும்பு செக்கு வச்சுருக்கோம், எண்ணெய் வச்சுருக்கோம். பாருங்கள், இது எல்லாமே பாட்டில், பாட்டிலும் நிறையா மதுரையிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி திறப்பு விழா நடக்க போது அந்த கூட்டமைப்பு ஆஃபீஸில் நாங்கள் ஒரு மிஷினும் வச்சுருக்கோம். அந்த மிஷினில் ஏதாவது தைக்கணுன்னா கூட நாங்கள் அங்கே தைச்சிக்கிடுவோம். இப்போ திறப்பு விழாக்கு வர்றவங்கள வரவேற்கிறதுக்காக அதில் நம்ம டேபிளில் பூவெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது எல்லாமே கூட்டமைப்பிலே வாங்கி வச்சுருக்கோம். இந்த உருளி எல்லாமே சின்னதாக அதில் தான் பூ போட்டு வச்சுருக்காங்க. இப்போது இது வந்து நாங்கள் கூட்டமைப்பிலே எல்லாமே இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்படி எல்லாமே சார்ட் பேப்பரில் எத்தனை குழுக்கள் இருக்குது, எந்தெந்த குழுக்கள்லாம் மானிய கடன் வாங்கியிருக்குது. இதுக்கு முன்னே நாங்கள் முன்னால் திருநெல்வேலி மாவட்ட அளவில் நாடகம்லாம் நடிச்சிட்டு அதுக்கு பரிசுலாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த நாடகத்தில் உள்ள ஃபோட்டோக்கள் எல்லாமே அதில் ஒட்டி வைக்க சொன்னாங்க. அப்போ தான் அவங்க PLF எந்த அளவுக்கு செயல்பாடோடு இருக்குது அப்படின்ட்டு தெரியும், யாரும் வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஃபீஸர் எல்லாருமே. அதனால் நாங்கள் அது எல்லாமே கொஞ்சம் ஒட்டி வச்சு வச்சுருக்கோம், சார்ட் பேப்பரில் எழுதியிருக்கோம் எத்தனை குழுக்கள் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே அதில் எழுதி வைக்க சொன்னாங்க. பாருங்கள், இது எல்லாமே ஃபோட்டோ, எல்லாமே அந்த கூட்டமைப்பு ஆஃபீஸ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்கோம், நல்லா செயல்பாடோடு இருக்குது. அதாவது இதை பார்க்குறவங்களும் நீங்களும் மகளிர் குழுவில் வந்து இறங்கி மகளிர் குழு ஒரு குழு
இல்லை நீங்கள் கண்டிப்பாக சேருங்க, அப்படி இல்லை சேராத பட்சத்தில் நீங்களே ஒரு 15 பேர், 12-20 பேர் சேரலாம், சேர்ந்து ஒரு குழு நடத்துங்க. குழு நடத்தி அதன் மூலமாக ஒரு சேமிப்பு நமக்கு வரும். அந்த சேமிப்பு மூலமாக நம்ம திருப்பி கடன் வாங்கிக்கிடலாம். அப்படிலாம் நிறையா பலன் இருக்குது. நாங்கள் எல்லோருமே 99லேருந்தே குழு ஆரம்பித்து இதுவரையிலையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். கூட்டமைப்பும் லோஞ்சிபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அப்படின்னு தான் சொல்லி ஒரு அமைப்போடு நடத்தி வந்துட்ருக்கோம். பாருங்கள், இப்போது ஓப்பனிங்க்கு அந்த சங்கீதா மேடம் அந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் வேலை பார்க்குறாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. ஆரே வந்திருக்காங்க, வங்கி மேலாளரும் வந்திருக்காங்க. இப்போ ஆரே தான் கட் பண்ணி விடுறாங்க ரிப்பனை. இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் உள்ளே வராங்க. என்னையெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, நல்ல முறையில் செயல்படுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் அந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமாக ஆரம்பித்த குழுக்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே ஆரம்பிக்க அன்னைக்கு ஒரே மாதிரி எல்லாருமே சாரி உடுக்கணும் அப்படிங்கிறதுனால யூனிஃபார்ம் எடுத்திருந்தோம். அவங்க எல்லாருமே நாங்கள் அந்த சாரி தான் உடுத்துருக்கோம். முதல் முதல்ல அந்த
சமூக மேம்பாடு நடக்குது, ஆனால் சமூக மேம்பாடை பற்றி நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம பேச மாட்டோம், சரிங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு நடக்குது. ஆனால் இந்த வாழ்ந்து காட்டும் சிட்டம் சொல்வது நான் சங்கிதானோட தெரிஞ்ச போல் அதோடைய முக்கியமான நோக்கம் ஊரகத்தில் உள்ள நம்மளுடைய தொழில் முனைவர்களை உருவாக்குவது. சரி, ஊரகத்தில் ஊரகம்னா நம்முடைய பஞ்சாயத்து அளவிலான பஞ்சாயத்து அளவில் வந்து நம்ம வந்து தொழில் முனைவர்களை உருவாக்குவது, அவர்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெறுவதற்கு உள்ள வழிவகைகளை காண்பிப்பது. இதுதான் நிதி நட்டா அவங்களுக்கு உதவிகள் செய்து நிதி உதவிகள் செய்து அவர்களை வந்து ஊக்கப்படுத்துவது. ரெண்டாவது குழுக்கள் மூலமாக, அதாவது குரூப்பை வச்சு நம்ம வந்து பண்ணது. அதில் குழுக்கள் எடுத்துக்கிட்டால் நை தொழில் குழுக்கள், அதே போல் உற்பத்தியாளர் குழுக்கள். மூன்றாவது வந்து நிறுவனங்கள் எடுத்துகிட்டால் ரெண்டு, ஒன்று வந்து நம்மளுடைய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி சொல்லுவோம்ல, அதே போல் உற்பத்தியாளர் விவசாயம் இல்லாட்டா உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறது. இல்லாட்டா இந்த இதுவே கிட்டத்தட்ட நம்மளுடைய உங்களுடைய தொழில் குழுவே ஒரு சிறிய நிறுவனம், வியாபார நிறுவனம். அப்போ இந்த ஒரு வியாபார நிறுவனத்தை தான் நீங்கள் ஆரம்பிச்சீங்க, குழு இல்லை. இது குழுன்னு நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது, இது ஒரு வியாபார வணிக நிறுவனம். இப்போ வணிக நிறுவனத்துக்கு என்ன குணங்கள் இருக்கணும்? நீங்க எல்லாம் ஒரு வணிகர்கள். நிகழ்ச்சி முடிஞ்சதுமே எல்லாருமே எண்ணெய் வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லா மரச்செக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி எல்லாரும் வாங்கினாங்க. இங்க பாருங்க சங்கீதா, தட்டினாதான் போட்டோ எடுக்கும். அப்படிதானே அது வீடியோ போட்டோ எடுக்கணும். இப்ப உங்களுக்கு வீடியோவா எடுக்கணும்? போட்டோ எடுங்க.
நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு சங்கீதா மேடம் கிளம்ப போனாங்க. பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்து பக்கத்துலவே நின்று நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோம், ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அந்த குளத்தில் வந்து நிறைய தாமரை பூ பூத்து கிடந்துச்சு பாருங்கள். எல்லோரும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் அதில் நின்றுச்சு நின்று. முடிஞ்ச பிறகு மேடமும் சாரும் கிளம்பி போனாங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.